ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க கவனிங்க ப்ரூஃப் பார்க்கலாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல அதை நோட் பண்ணிக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸனுடைய வேல்யூ கிரதனாரி ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு டி இதுதான் நமக்கு கிவன் கண்டிஷன் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப்ஆப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம அசூம் பண்ணிக்க சொல்கிறாங்க இப்போ எக்ஸிஸ்ட்னால் எல்லன்னு ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிறதா அசூம் பண்ணிப்போம் இப்போ இந்த வேல்யூ தான் கிரதார்டு டு ஜீரோன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தடில் ஒருவேளை கிவன் எல் இஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் ஆகும் அப்படின்னு நம்ம அசூம் பண்ணிக்கிறோம் அசூம் பண்ணிக்கிறோம் லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு அசூம் பண்ணிக்கிறோம் தென் இப்படி அசூம் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதலாம் டெஃபினேஷன் அதாவது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா இதுக்கான டெஃபினேஷன் கிவன் எப்சலான் கிரேட்டர் தென் ஜீரோ எந்த ஒரு எப்சிலான் நம்ம சூஸ் பண்ணாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ சச் தட் ஜீரோ லெஸ் தென் மாடஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா இம்ப்ளாய் ஸ்மால்லஸ் ஆஃப் எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் எல்இஸ் லெஸ் தென் எப்சிலான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா இதுதான் டெஃபினிஷன் இந்த இன்ட்ரவலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப்ஆப் எக்ஸ்க்கும் எல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னமோ இருக்கும் லெஸ் தென் எப்ஸிலானாக இருக்கும் பாசிட்டிவ் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இந்த எப்சிலானை எப்படி சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே அப்படின்னா எப்ஸிலான எந்த எப்சிலான நம்ம பாசிட்டிவ் குவான்டிட்டி சூஸ் பண்ணாலும் அதுக்காரஸ் பண்ணி டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ இந்த எப்சிலானை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எல் வந்து லெஸ் தென் ஜீரோன்னு எடுத்துருக்கோம் இல்லையா அப்போது நம்ம எப்ஸிலான மைனஸ் எல் பை டூ இப்படி சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லுங்கிறது நெகட்டிவ் உங்களுக்கு இப்போ இங்கே நம்ம நெகட்டிவ் அப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும் அப்போ விச் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஆகும் இப்போ இந்த எஃப்சிலானுக்கு கரஸ்பாண்டிங்காக டெல்டான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டி எக்ஸிஸ்ட் ஆகும் தென் ஜீரோ லெஸ் தென் மாடலர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா எம்ப்ளைஸ் மாடலர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல்இஸ் லெஸ் தென் மைனஸ் எல் பை டூ இப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ இதனுடைய மீனிங் என்ன எல் மைனஸ் எஃப்சிலான்

மைனஸ் எல் divided பை டூ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இங்கே த்ரீ எல் பை டூ விச் இஸ் லெஸ் தென் எஃப் of x விச் இஸ் லெஸ் தென் எல் பை டூ அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது எல் பை L எல் இங்கே நெகட்டிவ் is இஸ் லெஸ் தென் ஜீரோ எல் பை டூங்கிற இந்த வேல்யூ லெஸ் 0 ஜீரோவாக இருக்கும் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆப் எக்ஸ் இஸ் கிரெட்னர் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் இன் கொடுத்துருக்காங்க விச் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் நமக்கு இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸஸ் லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது which is a contradiction. அப்போ நம்ம என்ன அசர்வ் பண்ணிட்டோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் to சி எஃப் of x is ஈக்குவல் to எல் இந்த exist ஆகக்கூடிய எந்த லிமிட்டை லெஸ் தென் 0 அசிவ் பண்ணிட்டோம் இல்லையா இட் இஸ் அ காட்ரடிக்ஷன் நம்ம அப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு வரும் எல் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ கெடுதனார் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயும் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு தியரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் let எஃப் அண்ட் ஜிபி டிஃபைன்ட் ஆன் டி அண்ட் லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கெடுதனார் ஈக்குவல் டு ஜிஆஃபிக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் டி தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் to சி எஃப் எக்ஸஸ் கிரேட்டதன் ஆர் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் to சி ஜிஆஃப் எக்ஸ் ப்ரொவைடட் தீஸ் லிமிட்ஸ் எக்ஸிஸ்ட் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப்ஜின்னு டூ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க எங்கள் டொமைன் டீல தென் இப்படி டிஃபைன் பண்ணக்கூடிய எஃப்ஆஃப் எக்ஸ் ஜிஆஃப் எல்லாம் எப்படி எக்ஸஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எஃப்ஆப் எக்ஸஸ் கிரேட்டதன் ஆர் ஈக்குவல் டு ஜிஆஃபெக்ஸ் for ஆல் x in டி அதாவது இந்த டொமைன் டீல எந்த ஒரு எக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எஃப்ஆப் எக்ஸினுடைய வேல்யூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜிஆப்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ சிசி எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ அப்படி போது அதனுடைய லிமிட் வேல்யூ இஸ் கிரேர்தன் ஆர் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ சி ஜிஆஃப்எக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லுறாங்க எப்போ அப்படின்னா அந்த ரெண்டு லிமிட்டும் எக்ஸஸ்ட் ஆகும் பொழுது லிமிட் எக்ஸஸ்ட் ஆகுதுன்னா அந்த லிமிட்டும் எஃப்ஃனுடைய லிமிட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜியுடைய லிமிட் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லுறாங்க இப்போ கவர்னிங்க ப்ரூஃப் பார்க்கலாம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஜின் டூ ஃபங்க்ஷன் டொமைன் டீல டிஃபைன் பண்ணிட்டு தென் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜிஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க தென் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிறதா நம்ம அசூம் பண்ணிட்டு தான் நம்ம இந்த கண்டிஷனை ப்ரூஃப் பண்ண முடியும் அதனால் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அசூம் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் எக்ஸ் இதனுடைய லிமிட் அட் சி எல் அப்படின்னு நம்ம அசூம் பண்ணிப்போம் அண்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஜிஆஃப் எக்ஸ் இஸ் டு எம் அப்படின்னு நம்ம அசூம் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா எல் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எம் அதாவது எஃப்னுடைய லிமிட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜியினுடைய லிமிட் அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த கண்டிஷன்ஸ் அசூம் பண்ணிவிட்டு தென் எஃப் ஹச் பிஎஃ ஃபங்ஷன் அதாவது ஹச்சின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜிஆஃப்எக்ஸ் இப்படி டிஃபைன் பண்ணுறோம் தென் இந்த ஹச்சினுடைய நேச்சர் எப்படி இருக்கும் இங்கே வந்து எஃப் எக்ஸஸ் கடனார் ஈவல்வடு ஜிஆஃப் எக்ஸ் தான் நான் கண்டிஷன் படி அப்போ ஜிஆஃப் எக்ஸினுடைய வேல்யூவை விட எஃப்ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ பெரிய வேல்யூவாக இருக்கும் அப்போது இந்த டேர்ம் சப் பண்ணும்போது விச் இஸ் கெடுதனார் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ நமக்கு என்ன கிடைக்குது ஹெச்ஆஃப் எக்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய ஹெச்ஆஃப்எக்ஸ்னுடைய வேல்யூ கிரெட்டுனார் ஈவல் டு ஜீரோவாக இருக்கும் அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம் எஃபுக்கும் ஜிக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்போ லிமிட் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் டு சி ஹெச்ஆஃப் எக்ஸ் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ சி ஜி ஜிஆப்எக்ஸ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதனுடைய வேல்யூ எல்னு நம்ம அசூம் பண்ணியிருக்கோம் என்னுடைய வேல்யூ எம் அப்படின்னு அசூம் பண்ணியிருக்கோம் அப்போது இந்த வேல்யூ அதாவது இந்த ஹெச்ன்ற அந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட் வந்து எல் மைனஸ் எம் அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ கவனிங்க இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஹெச்ஆஃப் எக்ஸ் கிடன ஆய்வோடு ஜீரோ நம்ம பார்த்தோம் தென் செகண்ட் கண்டிஷன் ஹெச் ஹெச்ஆஃப் எக்ஸுக்கு என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஹச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எம் இப்போ இந்த டூ கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்போது நம்ம இப்போ தான் லாஸ்ட் தீரம் ஒன்று பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிடதனா கோட்டு ஜீரோவாக இருந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப்எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இந்த எல்லும் என்னவாக இருக்கும் நமக்கு இடதுநாறு ஈகோல் டு ஜீரோவாக இருக்கும்னு இப்போ தான் ஒரு தேரம் பார்த்தோம் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாம் இந்த தேர்தலில் என்ன நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது ஹெச்ஆஃப் எக்ஸ் ஹெச்ஆஃப் எக்ஸ் வந்து என்னவாக இருக்குது கிடதனா இவ் டு ஜீரோவாக இருக்குது தென் அதனுடைய லிமிட் வந்து என்னவாக இருக்குது எல் மைனஸ் எம் அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்போ எல் மைனஸ் எம்இனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் கண்டிப்பாக கிடதனார் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது எல்இஸ் இடதுநாறு ஈக்குவல் டு எம் இப்போ இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இதனுடைய மீனிங் என்ன limit லிமிட் எக்ஸ்டென்ஸ் to சி எஃப்ஆஃப் எக்ஸிஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஜிஆஃப் எக்ஸ் இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்லையும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க கவனிங்க நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தியரம் டிஸ்கஸ் பண்ணலாம் கவனிங்க லெட் எஃப்ஜி அண்ட் ஹெச் பி டிஃபைன்டு ஆன் டிகி அண்ட் லெட் எஃப் greater than or equal ஈக்குவல் டு ஜிஆஃப் x. கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் தென் லே லெட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஹெச் ஆஃப் எக்ஸ் தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஜிஆஃபெக்ஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஜிஆக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஹெச் ஆஃப் எக்ஸ் அதாவது இந்த தேர்தலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப்ஜி ஹெச்னு த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் டொமைன் டீல டிஃபைன் பண்ணுறாங்க தென் அந்த த்ரீ ஃபங்க்ஷன்ஸும் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க என்ன கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸஸ் கிரெட்ராக்டு ஜிஆஃப்எக்ஸ் கிரெட்னா இருக்கோட்டு ஆஃப் எக்ஸ் இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க தென் இந்த எஃப் எஃப் அண்ட் ஹெச் இந்த டூ ஃபங்க்ஷன்ஸுக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ சி எஃப் ஆஃப் ஈக்குவல் டூ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ சி ஹெச்ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க எப்படி நம்ம எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஜிஆஃப்எக்ஸ் ஜிஆகெக்ஸுங்குறது ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் இன்பெட் பீனாக எக்ஸிஸ்ட் இருக்கிறதா நம்ம கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில் அதே இன்பெட் பீனாக எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய இந்த ஜியாஃப் எக்ஸுக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அதனுடைய லிமிட்டும் இந்த டூ லிமிட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க இப்போ கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஜிஹெச்னு த்ரீ ஃபங்க்ஷன் டொமைன் டீல டிஃபைன் பண்ணிட்டாங்க எப்படி எஃப் ஆஃப் எக்ஸஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸு ஃபார் ஆல் எக்ஸ் இன் டி அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனுடைய வேல்யூ எல் தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஹெச் ஆஃப் எக்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது அதனுடைய வேல்யூவும் எல் ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ இதனுடைய வேல்யூவும் எல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஹச் ஜி எக்ஸிஸ்ட் ஆகுது அதனுடைய வேல்யூ என்ன சொல்லும் சொல்லணும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இப்போ கவனிங்க இப்போ நமக்கு கிவன் கண்டிஷன்ஸ் எடுத்துப்போம் கிவன் கண்டிஷன் என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் இதை நம்ம எப்படி எழுதலாம் கிவன் epsilon 0 கிரேட்டர் தென் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் ஒவ்வொரு பாசிட்டிவ் குவான்டிக்கு கரஸ்பாண்டிங்காக டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகும் ஃபர்ஸ்ட்டு டெல்டா 1 நம்ம அசூம் பண்ணிப்போம் ஏன்னா இங்கே டூ கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா ஒன் கிரேட்டர் தென் ஜீரோ தட் ஜீரோ லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா ஒன் இம்ப்ளைஸ் மாடலஸ் ஆஃப் எஃப் மைனஸ் எல் லெஸ் தென் எப்சிலான் இப்போ இது எதுக்கு ஈக்குவலாக ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா எல் மைனஸ் எஃப்சலான் லெஸ் தென் எஃப் ஆஃப் லெஸ் தென் எல் ப்ளஸ் எஃப்சலான் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் என்ன ஜூம் பண்ணியிருக்கோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் தென் அதுக்கு கரெஸ்பாண்டிங்க எஃப்சிலான் பாசிட்டிவ் குவான்டிட்டி நம்ம சூஸ் பண்ணும்போது தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா டூ கிரேட்டர் தேன் ஜீரோ சச் தட் ஜீரோ லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா டூ இந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் மாடலர்ஸ் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல்இஸ் லெஸ் தென் எப்சிலான் இதனுடைய மீனிங் என்ன எல் மைனஸ் எப்சிலான் லெஸ் தென் ஹச் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் எல் ப்ளஸ் எப்சிலான் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் டூன்னு ஈக்குவேஷன் நம்பர் டூனு கொடுத்துருக்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் இப்போ கவனிங்க நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸஸ் கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னா ஹச் ஆஃப் எக்ஸஸ் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து ஹச் ஆஃப் எக்ஸனுடைய வேல்யூ சாரி செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஹச் ஆஃப் எக்ஸனுடைய வேல்யூ கிரேட்டர் தென் எல் பிளஸ் எல் மைனஸ் எஃப்சலான் அப்போ நம்ம இங்கே எல் மைனஸ் எஃப்சிலான் இஸ் லெஸ் தென் ஹெச்ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம் ஆனால் நம்ம ஹெச்ஆப் எக்ஸனுடைய வேல்யூ ஸ்டேட்மெண்டில் என்ன கொடுத்துருக்காங்க லெசன் ஆர் ஈக்குவல் டு ஜிஆப்எக்ஸ் ஜிஆஃப் எக்ஸனுடைய வேல்யூ லெசன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தென் விச் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் என்ன நம்ம எதுவுமே பார்த்தோம் ஃபஸ்ட் இக்வேஷன்லேருந்து எல் ப்ளஸ் எஃப்சிலான் அப்படின்னு நம்ம இங்கே இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ லெஸ் தென் எல் ப்ளஸ் எஃப்சிலான்னு பார்த்துருக்கோம் இப்போ அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம் சரிங்களா இப்போது இந்த கண்டிஷன் எந்த இன்ட்ரவலில் சாட்டிஸ்ஃபை ஆகும் அதை முதல்ல நம்ம பார்க்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் வந்து டெல்டா ஒன் நைபர்ஹுடெலாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் சீனுடைய டெல்டா ஒன் நெய்பர்ஹுடில் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஃபஸ்ட் ஈக்வேஷன் அதே போல் சீனுடைய டெல்டா டூ நெபர்ஹுட்டில் செகண்ட் ஈக்வேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் இப்போ நம்ம டெல்டாவை எப்படி சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா மினிமம் ஆஃப் டெல்டா ஒன் கமா டெல்டா டூ அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்பொழுது டூ ஈக்வேஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகும் எந்த டூ ஈக்வேஷன்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்வேஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் இப்போ அந்த இன்டர்வலில் தான் அதாவது இந்த டெல்டாங்கிற இந்த இன்டர்வல் டெல்டா ரேடியஸ் உள்ள சீனுடைய நெபர்ஹுட்டில் தான் இந்த ஈக்வேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்போ ஜீரோ லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா இந்த இன்டர்வல் சூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது எல் மைனஸ் எஃப்சிலான் லெஸ் தென் ஹெச் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸு லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் எல் ப்ளஸ் எப்சிலான் அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல் மைனஸ் எஃப்சிலான் லெஸ் தென் ஜி ஆஃப் எக்ஸு லெஸ் தென் எல் பிளஸ் எஃப்சிலான் அப்படின்னு நம்ம எழுதலாம் இந்த இன்டர்வெல்லில் ஜீரோ லெஸ் தன் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தான் திருத்தாங்கிற இந்த இன்டர்வெலில் இந்த கண்டிஷன் சாட்டிஃபாகுது இதனுடைய மீனிங் என்ன மாடலஸ் ஆஃப் ஜி ஜிஆஃப்எக்ஸ் மைனஸ் எல் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் விச் இம்ப்ளைஸ் இதை நம்ம எப்படி சொல்லலாம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஜிஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு சொல்லலாம் எல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம என்ன அசூம் பண்ணிட்டோம் ஹச்ஆஃப் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் லிமிட் எல்லுன்னு அசூம் பண்ணிட்டோம் இப்போ ஜிஆப் எக்ஸுக்கும் என்னென்னு வருது லிமிட்டு எல்லுன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கிது இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்லையும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க மூணுமே என்னென்ன நம்ம சொல்லிவிட்டோம் ஈக்குவல் ஈக்குவல் டு எல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு தியரம் கவனிங்க இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மாடல்ஸ் ஆஃப் எஃப்ஆஃபெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எல் அதாவது எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் அதனுடைய லிமிட்டட் சி இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க தென் இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ மாடல்ஸ் ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய லிமிட்டட் சி இஸ் ஈக்குவல் டு மாடல்ஸ் ஆஃப் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க இப்போ கவனிங்க ப்ரூஃப் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு இன்இக்வாலிட்டி நம்ம நடத்தியிருக்கோம் பி க்யூன்னு டூ ரியல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா தென் மாடலர்ஸ் ஆஃப் பி மைனஸ் க்யூ இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் மாடலர்ஸ் ஆஃப் பி மைனஸ் மாடலர்ஸ் ஆஃப் க்யூ இது நம்ம ஏற்கனவே பார்த்த இன் இப்போ இந்த இன்னீக்வாலிட்டியில் பி இஸ் ஈக்குவல் டு எஃப்எஃப் எக்ஸ் அப்படின்னும் க்யூ இஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோன்னா என்னாகும் மாடலர்ஸ் ஆஃப் எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் எல் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் மாடலர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மாடலர்ஸ் ஆஃப் எல் இப்படி நமக்கு கிடைக்கிது இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்னென்னு கொடுத்துக்கலாம் ஒன் அப்படின்னு நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம் இப்போது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ சி மாடல்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எஸ் ஈக்குவல் டூ மாடல்ஸ் ஆஃப் எல்னு ப்ரூஃப் பண்ணணும் இதுக்கு கிவன் கண்டிஷன் என்ன லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் எக்ஸ் இஸ் டு எல் இப்போ கிவன் கண்டிஷன் என்ன நோட் பண்ணிப்போம் லிமிட் எஸ்டென்ஸ் டூ சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் அதாவது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக டெஃபினேஷன் நம்ம எழுதுறோம் அப்படின்னா கிவன் எப்சிலான் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ சச் தட் ஜீரோ லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல்இஸ் என்னென்னு தெரியும் நமக்கு லெஸ் தென் எப்சலான் அப்படின்னு தெரியும் இதுக்கு ஈக்வேஷன் நம்பர் நம்ம டூன்னு கொடுத்துப்போம் இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்வேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி எழுதலாம் அதாவது எப்சிலான் இஸ் கிரேட்டர் தென் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் இப்படி தானே கொடுத்துருக்குறாங்க இது அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கேன் அவ்வளோதான் அங்கே எஃப்ரான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணியிருக்கேன் விச் இஸ் கிரேட்டர் தேன் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மினஸ் எல் எந்த படி செகண்ட் ஈக்குவேஷன் படி தென் விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன்லேருந்து என்ன எழுதலாம் மாடலர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் மாடலஸ் ஆஃப் எல் இப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம் எந்த இன்டர்வலில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா ஜீரோ லெஸ் தென் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா இந்த இன்டர்வலில் தான் ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் தரப்பு அதே இன்டர்வலில் தான் இந்த த்ரீ கண்டிஷன்ஸும் டூ கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்போது இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த டூ டேர்ம்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் மாட்லஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மாடலர்ஸ் ஆஃப் எல் இஸ் லெஸ் தென் இப்ஸ்லான் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் எந்த இன்டர்வலில் ஜீரோ லெஸ் தென் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா அப்படிங்கிற இந்த இன்டர்வலில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் இதனுடைய மீனிங் என்ன லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ சி மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் is equal to modulus of L. இப்போ இந்த கண்டிஷன் தான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்லையும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு தீரம் நம்ம பார்க்கலாம் சப்போஸ் தட் there இஸ் அ டெல்டா கிரேட்டர் than ஜீரோ சச் that ஹெச்ஆப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஜீரோ வென்எவர் ஜீரோ லிஸ் தென் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஹெச்ஆஃப் is ஈக்குவல் to ஜீரோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க delta, அதாவது டெல்டானு ஒரு பாசிட்டிவ் குவான்டி எக்ஸிஸ்ட் ஆகுது அந்த டெல்டா நெய்பர்ஹுட் சீன்ற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் ரியல் நம்பர் சிஸ்டத்தில் அப்படின்னா அந்த சீன்ற பாயிண்ட்டை பொறுத்த டெல்டா நெபர்ஹுட் இந்த நெய்பர்ஹுட்டில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் ஹெச் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது அதனுடைய லிமிட்ஸ் அட் சி வந்து ஜீரோ அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இப்போ கவனிங்க நம்ம எந்த ஒரு எப்சலான் எடுத்துக்கிட்டாலும் எப்சான் எடுத்த ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா எடுத்த ஜீரோ சச் தட் ஜீரோ லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா இந்த நெய்பர்ஹுட்டில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில் ஹெச்ஆஃப் எக்ஸனுடைய வேல்யூ ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜீரோ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம் அப்போ விச் இஸ் லெஸ் தென் எப்சிலான் ஏன்னா நம்ம எஃப்சிலான் சூஸ் பண்ணக்கூடியது பாசிட்டிவ் குவாய்டியாக சூஸ் பண்ணுவோம் இந்த நைபர்ஹுட்ல உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் ஹச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோனு அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில் தர்ஃபு ஹெச் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜீரோ மாடலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ விச் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் இப்போ இதனுடைய மீனிங் என்ன லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஹெச்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவ டு இங்கே என்னென்னு கிடைக்கிது லிமிட்டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கிது இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்லையும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஹெச் ஆஃப் எக்ஸ் ஜீரோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதனுடைய கராலரி ஒன்று பார்க்கலாம் சப்போஸ் தட் தேர் இஸ் a டெல்டா கேட்டர் தென் ஜீரோ அதாவது டெல்டானு ஒரு பாசிட்டிவ் குவான்டி எக்ஸஸ்ட் ஆகுது சட்ச்தட் தட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னாக இருக்குது ஜிஆப் எக்ஸாக இருக்குது வெனவர் ஜீரோ லெஸ் தென் மான்லஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் டெல்டா இந்த neighborhoodல இந்த டூ ஃபங்க்ஷனும் ஈக்குவலாக இருக்குது தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் லிமிட் ஹெச் எக்ஸ்டென்ஸ் டு சி ஜிஆப் இதனுடைய லிமிட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க இப்போ கவனிங்க நம்ம என்ன பண்ணலாம் ஹச்சின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் ஜிஆஃப்எக்ஸ் சரிங்களா இப்போது நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த நெய்பர்ஹுட்டில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் எஃப்ஆஃப் எக்ஸும் ஜிஆப்எக்சும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த நெய்பர்ஹுடில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்கும் ஹச்சினுடைய வேல்யூ என்னாகும் ரெண்டும் ஈக்குவல் ஆகும்போது ஹஜினுடைய வேல்யூ ஹச்ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ ஜீரோ அப்படின்னு ஆகும் இப்போ முதல் தேர்தல் தான் நம்ம பார்த்தோம் டெல்டான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டி எக்ஸிஸ்ட் ஆகும்பொழுது ஹெச்ஆஃப்எக்ஸினுடைய வேல்யூ ஜீரோவாக இருந்ததுன்னு சொன்னால் அதாவது ஜீரோ லெஸ் தென் மார்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா இந்த இன்டர்வலில் ஜீரோ ஆகும்பொழுது இதனுடைய லிமிட் என்னாகும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஹெச்ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம் ஜீரோவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற தீரம் இப்போ தான் பார்த்தோம் இப்போ நமக்கு ஹெச்ஆஃப் எக்ஸ் என்ன எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் ஜிஆஃப்எக்ஸ் இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டுசி எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் G of x ஈக்குவல் டு ஜீரோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ஜிஆஃப்எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் இருந்துட்டோம் மந்தபம் கொண்டு போகிறோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் G சி X சரியா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண கவனிங்க நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணியாச்சு